ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம ஸ்டெர்லிங் சீக்ரேவோடைய சூங் டைனாஸ்டி ஒர்க்கோடைய சம்மரியாக பார்க்க போகிறோம். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். சூங் டைனாஸ்டி அதாவது சூங் பரம்பரையிலேருந்து வந்த சார்லி சூங்ன்றவருடைய எஜுகேஷனையும் அவருடைய லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களையும் இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் வர்ச்சு அதாவது வெஸ்டர்னில் இருக்க எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சார்லி வந்து டியூக் யூனிவர்சிட்டிலையும் வாண்டர்பில்ட் யூனிவர்சிட்டிலையும் படிச்சுட்டு சைனாவுக்கு திரும்ப வராரு. அவருடைய சொந்த ஊர் சைனா. அதுக்கு திரும்ப வந்துட்டு எப்பவுமே ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தவங்களாம் மிஷனரிஸாக இருப்பாங்க, ஆனால் இவர் அப்படி இல்லை. சார்லஸ்க்கு அப்புறம் சூங் டைனாஸ்டியில் மூணு பேருடைய கதையை சொல்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷனில் சிங்லிங், மேலிங், டிவி சூங் மூணு பேர் இருக்காங்க. அவங்க வந்து அமெரிக்காவில் போய் பெஸ்ட்டு காலேஜஸில் படிக்கிறாங்க. நல்லா வெஸ்டர்னைஸாகவும் இருக்காங்க. அந்த மூணு சிஸ்டர்லேயே ரொம்ப பெஸ்ட்டான சிஸ்டர் வந்து ஷிங்லிங் வந்து சன்யாட் சென்னை மேரி பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து போனதுக்கப்புறம் ஷிங்லிங் வந்து சன்யாட் சென்னுடைய ரெவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேலிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஷியாங் காய் ஷேக்கை வந்து மேரி பண்ணிக்கிறாங்க. டிவி சூங் வந்து ஷியாங்கோடைய ஃபினான்ஷியல் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷியாங் வந்து வார் பண்ண போகிறாரு. அதுக்கு வந்து மாவோ கம்யூனிஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. எது மூலயமான்னு பார்த்திங்கன்னா இல்லிசிட் ட்ரேட் மூலயமாகவும் அந்த ஜப்பனீஸில் ஓபிஎம் ட்ரேட் மூலயமாகவும் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சூங் டைனாஸ்டி வந்து இப்போ ரொம்ப கிறிஸ்டியனைஸாகவும் மாறிட்டு அமெரிக்காவிலேருந்து சப்போர்ட் கொடுத்துட்டு ஜாப்பனீஸ்க்கு எதிராக வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட்டு கூட அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய அப்யூசிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இவர் வந்து இதில் சித்தரிச்சிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தவறாகவும் இருந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. வார்க்கு முன்னாடி ஷாங்காய் வந்து அந்த மாதிரி இருந்ததாக இவர் சொல்கிறாரு. ஃபாரின் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவான்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து முடிக்கிறாரு. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.